இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள் கோவிட் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம அதுக்கு ப்ரிகாஷனாக இருந்துக்கணும், நம்மளை நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம எல்லாரும் மாஸ்க், சானிடைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், க்ரௌடில் போகாதீங்க. அண்ட் உங்களை நீங்களும் பாதுகாத்துக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்துட்டுருங்க. எப்போவுமே பேரண்டிங் பற்றி போஸ்ட் பண்ணும்போது ஒப்போசிஷன் நிறைய இருந்தது. ஓ, நீங்கள் பண்ணுறது தான் கரெக்டாக, நாங்கள்லாம் பண்ணுறது தப்பா, அந்த மாதிரி. நான் சொல்லுவேன் இல்லை, பல பேருக்கு பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும். பட் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இது, நாங்கள் குரூப்பில் ப்ரொபகேட் பண்ணுறது இது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஓ, இதை பற்றி எல்லாம் இவ்வளோ நீங்கள் எதுக்கு சீன் போடுறீங்க, எதுக்கு இவ்வளோ பயங்கரமாக பேசுகிறீங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து கேட்காங்க, பிரெஸ்ட் ஃபீடிங்கெல்லாம் ஒரு கன்சல்டன்ட் எதுக்கு, 1000 மதர்ஸ்க்கு பிரச்சனை இருக்கிறது அவங்க மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக்கே ஆகாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பேபி பிரெஸ்ட்டுக்கு வரும், குடிக்கும், அந்த அளவுக்கு தான் அவங்க யோசிச்சிருப்பாங்க. அங்கே என்கேஜ்மெண்ட் இஷ்யூ வரும், மாஸ்டைட்டிஸ் வரும், மில்க் சப்ளை ப்ராப்ளம் வரும், பேபி பைட்டிங் இஷ்யூஸ் வரும், டங்டைஸ் இஷ்யூஸ் வரும், நிறைய ப்ராப்ளம் அதில் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் போஸ்ட் பண்றாங்கிறது ஃபர்ஸ்டே எனக்குள்ள. I might not be able to do 100% everywhere. அந்த ஒரு புரிதலுக்கு வந்துட்டோம்னா ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண மாட்டோம். அதுவும் பண்ணணும், இதுவும் பண்ணணும். இப்போ நம்ம மதர்ஸ் டேயோட மீம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பேலன்ஸ் பண்ற இந்த டிவைனான ஒரு தெய்வீகமான ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் பவரா உமனை காமிக்கிறதுனால அவங்க சொல்லியே நம்மளை வந்து இதெல்லாம் வேலையெல்லாம் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்றோம், அந்த பொண்ணை போயிட்டு நீ இவ்வளோ படிச்சல, நீ எதுக்கு ஒர்க் பண்ணாம இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பண்ணிட்டு இருக்கோம். வேலை பண்ற பொண்ணை போயிட்டு நீ குழந்தைய பார்த்துக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஒரு போயிட்டு இருக்கு. அல்டிமேட் என்ன பண்ணாலும் உன்னை ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. பயங்கரமான கில்ட் ரிக்ரெட் வந்துடும். ஐயோ நம்ம வேலை பண்றோமே, குழந்தை இருந்தும் நம்ம வேலை பார்க்குறோமே, ஐயோ நம்ம வேலை பார்க்காம இருக்கோமே, நம்ம இவ்வளோ படிச்சதுக்கு வேலை பார்க்காம இருக்கோமே. ஒருவேளை அதுதான் அவங்களுக்கு சந்தோஷத்தை தருதுன்னா அவங்க எதுக்கு வேலை பார்க்கணும். AvalGlitz viewers எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய், வணக்கம். நான் விஜய் சுனிகா. ஸோ இப்போ என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள ஸ்வாதி அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் இஃப் யூ சே மாயா சம்மா எவ்ரிபடி வில் நோ. ஸோ ஐ ஹாவ் அ செக்ஸ் எஜுகேட்டர், ஐ ஹாவ் அ சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஆல்சோ இன்டர்நெட்டில் ஐ திங்க் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் மதர்ஸ் தான் என் கூட இருக்காங்க. ஸோ வணக்கம். வணக்கம். ஹாய் நேஹா. குட் குட், ஐ அம் வெரி குட். அண்ட் ஹவ் இஸ் மாயா? ஷீ இஸ் ஆல்சோ வெரி வெரி குட். இட்ஸ் ஜஸ்ட் தட் ஷீ இஸ் a little bored. School illa illadanaala. Yeah. Awesome. Tell us about all of that. We want to hear everything. So chinnadilande I've been juggling too many things. Chinnadilande oru vishayathila focus panna ennaala mudinjadhe illa. Appa na adhu or minus point ah da nenachittirundhen, but ipo adhu or strength ah na vandu identify pannirken. I can do multiple things அப்படிங்கறத என்னோட USP. ஸோ நான் முதல்ல ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் தான் இருந்தேன் அன்டில் இவ பிறக்கிற வரைக்கும். ஸோ ஒரு 7 years பேக் இவ பிறந்தா. பிறந்ததுக்கப்புறம் சரி ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த ஒரு ஜேர்னியில தான் என்னோட அம்மா அப்பா ஒரே நேரத்துல தவறுனாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல ஆக்டிவ் ஆயிட்டேன். ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல ஆக்டிவ் ஆனோடனே அதுல பேரண்டிங் குரூப்ஸ், பிரெஸ்ட் ஃபீடிங் குரூப்ஸ், அப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது எப்படி கொடுக்கலாம், என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸிங், டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் எல்லாம் ஏன் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ற நிறைய குரூப்ஸ் இருந்தது. அதுல எல்லாம் மெம்பர் ஆனப்போ ஐ காட் டு நோ தட் ஒரு சில பேர் தான் இதெல்லாம் பண்றாங்க, இது நிறைய பேருக்கு இது ரீச் ஆனா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பிரெஸ்ட் ஃபீடிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆனதுனாலையும் என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்ததுனாலையும் கோயம்புத்தூர்ல நாங்க 2-3 மதர்ஸ் சேர்ந்து மற்ற மதர்ஸ்க்கு எல்லாம் பிரெஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட், வெளியே போனா இப்படி தைரியமா பிரெஸ்ட் ஃபீட் பண்றது, அப்புறம் என்னது மில்க் சப்ளையோட இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்றது, இதெல்லாம் நல்ல ஆக்டிவா நாங்க பண்ணிட்டு இருந்ததுனால சரி லாக்டேஷன் கவுன்சிலிங்ல இறங்கிடலாம்னு சொல்லிட்டு லாக்டேஷன் கவுன்சிலிங்ல ஒரு கோர்ஸ் முடிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் லாக்டேஷன் கன்சல்டன்ட்டா வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ வந்து அண்ட் ஈவன் லிட்டில் குட்டி ரீல்ஸ் வித் மாயா எல்லாமே வந்து அவ்வளோ ஓப்பனா வந்து அவங்களோட டவுட்ஸை அக்னாலேஜ் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ இந்த போல்ட்னஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஈவன் தட் ஐவ் சீன் ஆன் இன்ஸ்டாகிராம் யுவர் ஸ்டோரிஸ் அண்ட் ஆல். ஸோ அதான் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? பிகாஸ் இனிஷியலி அப்படி இருந்திருக்கும், இவங்க என்ன செக்ஸ் எஜுகேட்டரா, ஓ அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கோம்ல. ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ முதல்லையே வந்து செக்ஷுவாலிட்டி பற்றி போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரெஸ்ட் ஃபீடிங், பேரண்டிங் பற்றி போஸ்ட் பண்ணும்போதே ஒப்போசிஷன் நிறைய இருந்தது. ஓ நீங்கள் பண்ணுறது தான் கரெக்டாக, நாங்கள்லாம் பண்ணுறது தப்பா, அந்த மாதிரி. நான் சொல்லுவேன் இல்லை, பல பேருக்கு பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும். பட் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இது, நாங்கள் குரூப்பில் ப்ரொபகேட் பண்ணுறது இது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி பேசும்போது அதே மாதிரி ஒப்போசிங் வியூஸ் நிறைய வரும். ஓ இதை பற்றி எல்லாம் இவ்வளோ நீங்கள் எதுக்கு சீன் போடுறீங்க, எதுக்கு இவ்வளோ பயங்கரமாக பேசுகிறீங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து கேட்காங்க, பிரெஸ்ட் ஃபீடிங்கெல்லாம் ஒரு கன்சல்டன்ட் எதுக்கு, பல்லாயிரம் மதர்ஸ்க்கு பிரச்சனை இருக்கிறது அவங்க மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக்கே ஆகாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பேபி பிரஸ்ட்டுக்கு வரும் குடிக்கும், அந்த அளவுக்கு தான் அவங்க யோசிச்சிருப்பாங்க. அங்க என்கேஜ்மெண்ட் இஷ்யூ வரும், மாஸ்டைட்டிஸ் வரும், மில்க் சப்ளை ப்ராப்ளம் வரும், பேபி பைட்டிங் இஷ்யூஸ் வரும், டங்டைஸ் இஷ்யூஸ் வரும், நிறைய ப்ராப்ளம் அதுல இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் போஸ்ட் பண்றாங்கிறது ஃபர்ஸ்டே எனக்குள்ள அது நான் புரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதாவது நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஐடியாவும் இல்லாம அவங்கதான் ஒப்போஸ் பண்ண வருவாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே எனக்கு தெரியும். ஸோ செக்ஷுவாலிட்டிக்குள்ள வரும்போதும் அந்த ஒரு புரிதலோட வந்ததுனால எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மெச்சூரிட்டி அங்க வந்துருச்சு. கமிங் டு ஒர்க்கிங் உமன், ஒர்க்கிங் உமன் வந்து அதாவது இப்போ என்ன மாதிரினா வந்து ஐ எம் நாட் மேரிட், ஸோ ஐ எம் ஒர்க்கிங் அண்ட் ஐ ஹேவ் இனஃப் டைம் டு சில். வேர் இஸ் வந்து மதர்ஸ் அப்படின்னா தே ஹேவ் டு ஒர்க், they also have to take care of the baby. அந்த மாதிரி வந்து நிறைய மல்டிஃபேசிட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க லைஃப்ல இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அது அவங்க அதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? ஸோ டிப் ஃப்ரம் யூ அப்படின்னா என்ன சொல்றீங்க? ஒர்க் அண்ட் சைல்டா அண்ட் ஆல்சோ மதர்ஹுட், மதர்ஹுட் எல்லாம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னொன்று கொட்ட விட்டுறோம், இங்கே ஃபோக்கஸ் பண்ணால் அது டாப்பில் ஆகிடுது. ஸோ அப்படிதான் இருக்கும், டெஃபினெட்லி அப்படிதான் இருக்கும். யூ ஒன்ட் பி ஏபிள் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் எவ்ரி திங், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இல்லாட்டி யூ நீட் டு ஹேவ் சப்போர்ட். நம்ம இங்கே வேலை பண்ணும்போது இது பண்ணும்போது குழந்தைய கிராண்ட் பேரண்ட்ஸோ நானியோ கேர்டேக்கரோ யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தா, இல்லை ஹஸ்பண்டோ யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தா நம்ம இங்கே ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு சப்போர்ட்டும் வேணும். அட் த சேம் டைம் வி ஆல்சோ ஹாவ் டு ஹாவ் தட் மென்டாலிட்டி தட் I might not be able to do 100% everywhere. அந்த ஒரு புரிதலுக்கு வந்துட்டோம்னா ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண மாட்டோம். அதுவும் பண்ணணும் இதுவும் பண்ணணும். இப்போ நம்ம மதர்ஸ் டேயோட இது மீம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பேலன்ஸ் பண்ற இந்த மிக என்ன சொல்றது டிவைனான ஒரு தெய்வீகமான ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் பவரா உமனை காமிக்கிறதுனால அவங்க சொல்லி சொல்லியே நம்மளை வந்து இதெல்லாம் வேலையெல்லாம் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கு. ஓகே உஸ்பேத்தி உஸ்பேத்தியே வந்து உடம்ப ரணங்களமாக்குற மாதிரி. சோ அந்த மாதிரி உஸ்பேத்தாதீங்க. இவ்வளவுதான் முடியுமா, அவ்வளவுதான் என்னால முடியும், அவ்வளவுதான் முடியும். சோ விச் மீன்ஸ் இங்க ஒர்க் நடந்துட்டு இருக்குல்ல, சம்திங் எல்ஸ் ஆயிட்டு இருக்கு, வீடு கொஞ்சம் குப்பையா இருக்குது, இட்ஸ் ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம், அது அப்புறம் கூட சரி பண்ணிக்கலாம். சோ அந்த ஒரு இஃப் யூ கேன் பிரிங் யோர் யூனோ மைண்ட் டு தட் பேலன்ஸ் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஃபைன் நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தோம்னா ஓரளவுக்கு ஹாப்பியா நம்மளால ஹேண்டில் பண்ணுவோம். இல்லாட்டி பயங்கரமான கில்ட்டு ரிக்ரெட் வந்துடும். ஐயோ நம்ம வேலை பண்றோமே, குழந்தை இருந்தும் நம்ம வேலை பார்க்குறோமே, ஐயோ நம்ம வேலை பார்க்காம இருக்கோமே, நம்ம இவ்வளவு படிச்சதுக்கு வேலை பார்க்காம இருக்கோமே. ஒருவேளை அதுதான் அவங்களுக்கு சந்தோஷத்தை தருதுன்னா அவங்க எதுக்கு வேலை பார்க்கணும்? they don't have to, they can be very peaceful with that. அப்ப என்ன பண்றோம், அந்த பொண்ணை போயிட்டு நீ இவ்வளவு படிச்சல நீ எதுக்கு ஒர்க் பண்ணாம இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம். வேலை பண்ற பொண்ணை போயிட்டு நீ குழந்தைய பாத்துக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஒரு இன்சல்ட் போயிட்டு இருக்கு. சோ அல்டிமேட்லி நீ என்ன பண்ணாலும் உன்னை ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. அதுங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா we have to be mentally stable and we have to understand எனக்கு எது சந்தோஷத்தை தருது, I have to do that. Okay, so if you can be a little selfish and focus on yourself for some time, I think most of these issues can be sorted. ஸோ ஐ திங்க் வெரி வெரி ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு செஷன் தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். இந்த லாக்டவுன் பீரியடில் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ உருப்படியான திங்ஸ் தட் ஐ டிட் வாஸ் ஐ திங்க் டாக்கிங் டு யூ. ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ. ஸோ மேலும் மேலும் நம்ம நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக ஐ வுட் லைக் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் யூ. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ஒரு பெட்டர் சுச்சுவேஷனில் வித் பெட்டர் திங்ஸ் வில் கண்டிப்பாக மீட் அண்ட் ஆல்சோ சே ஹாய் டு மாயா ஃப்ரம் அஸ். ஷூர், டெஃபினெட்லி. Yes, so thank you so much for your time, ma'am. Yes, Neha. Thank you so much. Yeah, vanakkam, bye. So idhe madri interesting ah interviews la neenga paakranum appadina marakama first indha video ku like panunga, share panunga, comment panunga and AvalGlitz channel ku marakama subscribe panunga. AvalGlitz channel உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம like பண்ணுங்க, share பண்ணுங்க, comment பண்ணுங்க and மறக்காம subscribe பண்ணுங்க and கீழ இருக்கிற bell icon-ஐ press பண்ணுங்க. குட்டி ஸ்டோரி, கவிதை, காமெடின்னு பல கண்டென்ட்ல கில்லாடியானீங்க. 59 secondsல உங்க டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. அன்லிமிட்டெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள்.